ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். சீரடி போயிருந்தப்போ எனக்கு ஒரு புக்கு வாங்கணும்னு ஒரு யோசனை. கணம் திரு ஜிஎஸ் கபர்தே அவருடைய டைரியிலிருந்து, ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் ட்ரஸ்ட், சீரடி. அந்த புக்கில் இன்றைக்கி நான் எடுத்த பக்கம் பாபாவினால் கூறப்பட்ட இரண்டு கதைகள். நான் அதிகாலை எழுந்திருந்தேன், காங்கடா ஆரத்தியில் பங்கேற்றேன். சாய்பாபா சாவடியை விட்டு நீங்கிய பிறகு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளை நோக்கி தன்னுடைய சிறிய கைத்தடியை அசைக்கிறார். பின்னர் வழக்கம்போல் கடுமையான வார்த்தைகளை கூறிவிட்டு புறப்படுகிறார். நாங்களும் வழக்கம்போல் எங்களது பஞ்சதசி வகுப்புகளை நடத்தினோம். அப்போது சாய்பாபா வெளியே கிளம்பி செல்வதையும் பின்னர் மசூதிக்குள் வழக்கம்போல் திரும்பச் செல்வதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாய்பாபா இரண்டு கதைகளை கூறினார். அதில் ஒன்று, ஒரு வழிபோக்கனை ஒரு நாள் காலை ஒரு ராட்சதன் கூப்பிட்டான். அதாவது ஒரு போய்கிட்டு இருக்கவராக ஒரு ராட்சசன் கூப்பிட்டுருக்கான். அந்த வழிபோக்கனோ அதனை துர்ச குணம் என்று கருதினான். ஆனால் மேற்கொண்டு பயணத்தை தொடர்கையில் இரண்டு கிணறுகளை பார்க்கிறான் அந்த வழிபோக்கன். அவைகளின் நீரினை பருகி தமது தாகத்தை தணித்து கொண்டான். அவனுக்கு பசி ஏற்பட்ட போது ஒரு இல்லறத்தாளை கண்டான். தனது மனைவியின் யோசனையின் பேரில் அவனுக்கு உணவு அளித்தான். சோளம் நன்றாக முதிர்ச்சி அடைந்து விளைந்திருந்த வயல் ஒன்றினை அவன் கண்டு தமக்கு ஹர்தா வேண்டும் என்று விரும்பினான். வயலின் உரிமையாளர் அதனை அவனுக்கு கொடுத்தார். எனவே வழிபோக்கன் மகிழ்ச்சி அடைந்தான். புகைப்பிடித்த வண்ணம் சந்தோஷமாக அவன் மேற்கொண்டு பயணத்தை தொடர்ந்தான். அப்படி அவன் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்த பாதையில் ஒரு புலியை பார்க்குறான். அந்த புலியை பார்த்தவொடனே அவன் அந்த தைரியத்தை இழந்து ஒரு குகைக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த புலி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பெரியது. அவனை சுற்றிலும் அலைந்து திரிந்தது. சாய்பாபா அந்த வழியாக நடந்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த வழியாக சாயப்பா நடந்து போகிறார். அந்த வழிபோக்கனுக்கு தைரியத்தை ஊட்டினார் சாயப்பா. அவனை வெளியே அழைத்து அவனுக்குரிய பாதையில் அவனை சேர்ப்பித்து, ஏதாவது ஒரு வகையில் நீ அதனை துன்புறுத்தினாலின்றி புலி நம்மை துன்புறுத்தாது என்று கூறினார். அப்பா சொல்லியிருக்காரு, நீ அதுக்கு துன்பம் கொடுத்தாதான் அது உனக்கு துன்பம் கொடுக்கும், நீ துன்பம் கொடுக்கலைன்னா அது உனக்கு துன்பம் கொடுக்காது, இப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ஒரு கதையை. இன்னொரு கதை வந்து, சாய்பாபாவுக்கு நான்கு சகோதரர்கள் இருந்தனர். அவர்களுள் ஒருத்தர் வந்து வெளியே சென்று பிச்சை எடுத்து சமைக்கப்பட்ட உணவு, ரொட்டி, சோளம் இவைகளை கொண்டு வருவாராம். அவர்களுடைய தாய் தந்தையருக்கு அவர்களுக்கு போதுமான அதே அளவு உணவை மட்டுமே அவர் மனைவி அளித்து வந்தாள். மற்ற சகோதரர்களை பட்டினி போட்டாள். அப்போது சாய்பாபா ஒப்பந்த வேலை கிடைத்தது. பெற்ற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தார். வசதியாக உள்ள சகோதரர்கள் உட்பட அனைவரும் உணவளிக்கப்பட்டது. பின்னால் அந்த சகோதரருக்கு குஷ்டரோகம் பிடித்தது. அனைவரும் அருவறுப்படைந்தனர். அவருடைய தகப்பனார் அவரை புறக்கணித்தார். அப்போது சாய்பாபா அவருக்கு வழக்கமாக உணவளித்து அவரது நலன்களை பார்த்து கொண்டார். முடிவாக அந்த சகோதரர் இறந்து விட்டார். மதிய ஆரத்தி வழக்கம் போல நடந்துச்சு. அதன் பின்னர் நாங்கள் உணவு உட்கொண்டோம். நான் கொஞ்ச நேரம் சிறிது ஓய்வெடுத்தேன். சிவானந்த சாஸ்திரியும் விஜயதுர்காவைச் சேர்ந்த தாக்கூரும் கிளம்பி சென்று போய்விட்டார்கள். உள்ளூர் ஆசிரியரின் வியாகி என்பவர் அனைவருக்கும் உணவளித்தார். நான் செல்ல மறுத்துவிட்டேன். ஆனால் மற்ற அனைவரும் சென்றனர்.